ஒளிந்திருக்கக்கூடிய ஒன்றுமே அல்லாஹ்வுடைய பார்வைக்கு மறைந்தது கிடையாது. அல்லாஹ்வுடைய பார்வைக்கு எந்த பொருளும் மறைந்தது கிடையாது. அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு மரத்தினுடைய இலை உதிர்வதாக இருந்தால் கூட அது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை என்று சொன்னால் அந்த இலை உதிராது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், ஒரு மரத்தினுடைய இலை உதிர்வதாக இருந்தால் கூட அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் கீழே உதிர்கிறது. சுப்ஹானல்லாஹ். இதுதான் அல்லாஹ்வுடைய வல்லமை. ஒரு நபர் எங்களிடத்தில் அல்லாஹ் அல்லாஹ் என்றால் யார் என்று கேட்பார் என்று சொன்னால், நாங்கள் அல்லாஹ்வுடைய விவரத்தை மொத்த விஷயத்தை சொல்லாவிட்டால் கூட ஒரு சில விஷயங்களை சொல்லக்கூடிய நேரத்தில் தான் நாங்கள் அல்லாஹை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதற்கு. அது மட்டுமல்லாம நாங்கள் அல்லாஹை பற்றி தெரிந்து கொண்டால் தான் நாங்கள் அல்லாஹுக்கு முழுமையாக நன்றி செலுத்த முடியும். பார்த்தீர்கள் சொன்னா மாம்பழம் மாங்காய், அந்த மாங்காய் பார்த்தீர்கள் சொன்னா வெளியில பார்த்தா உள்ளது டேமேஜ் இருக்கிறது எங்களுக்கு வழக்காது. அந்த மாங்காய் நாங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடும், அதை வெட்டி பார்க்கும் போது உள்ளுக்கால பூச்சி அந்த வண்டி இருக்கும். நிறைய நாங்க பார்த்துருவோம், நிறைய நபர் இடத்துல நாங்க கேட்டோம் என்று சொன்னா அதுக்குள்ள எப்படி ஒரு பூச்சி அந்த வர வச்சா இந்த மாங்காய் புள்ள வெளியே பார்த்தா எந்த ஓட்டையும் இல்லை, உள்ளுக்கால எப்படி போச்சுன்னு சொல்லி கேட்டா நிறைய அறிவாளிகள் சொல்லுவாங்க, அந்த பூவா இருக்கும் போது உள்ள வந்து வந்து உட்காந்துச்சு, அது மொட்டாச்சு, அதுக்கப்புறம் ஒட்டையாவது காயாவது பழமாச்சு. சரி, அப்படியே ஆண்கள் இருந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய நேரத்துல அதற்கு காற்றை மூச்சியினை வழங்கிக்கிறியா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குகிறார். சில வேளைகள்ல பாறைகளை பெரிய பெரிய மலைகளை உடைப்பாங்க, உடைக்கக்கூடிய நேரத்துல பாறைகளுக்கு உள்ள இருந்து ஒரு வண்டு வரும், அதற்கு பேர் பாறை வந்துட்டு சொல்லுவாங்க. அந்த பாறையை உடைச்சோம்னு சொன்னா அந்த பாறையில இருந்து வண்டுகள் வரும், அது இந்த குழுல வந்துச்சு. ஆனா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார், பூமிக்கு எவ்வளவு ஆழத்தில் உள்ள ஒரு பொருள் ஒளிந்து கிடந்தாலும் கூட அந்த பொருளை அந்த உயிரினத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த உயிரினத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரிஸ்க் அளித்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் அல்லாஹ்வுடைய வல்லமை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறார், ஒவ்வொரு மூன்று பேரோடு நான்காவது அல்லாஹ் இருக்கிறார், ஒவ்வொரு நான்கு பேரோடு ஐந்தாவதாக அல்லாஹ் இருக்கிறார். 58வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார், அவனே மரணத்தை ஏற்படுத்துகிறார், மரணித்தவர்களை அவனே உயிர்விக்கிறார் என்று அல்லாஹ் ரப்பனாலும் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய வல்லமையை சொல்லிக் கொண்டே போகிறார். சொன்ன மட்டும் சொன்னால் அதை சொல்லிக் கொண்டே போகிறார். அடுத்த விஷயம் என்ன சொன்னால், மலக்குகள், மலக்குகளுடைய படைப்புகளை அவர்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள், எதற்காக படைக்கப்பட்டார்கள், அவர்கள் படைப்பினுடைய நோக்கம் என்ன என்பதை அல்லாஹ் ரப்பனாலுமே எங்களுக்கு குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். மலக்குகளை பொறுத்த வரைக்கும் குர்ஆனில் எப்படி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ, ஹதீஸ்ல எங்களுக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படிதான் மலக்குகளை நம்பணும். நிறைய பேர் மலக்குகளுடைய விஷயத்துல தவறான முறையில ஒரு விளக்கம் கொடுத்து தவறான முறையில புரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் அதிகம். உதாரணத்துல சொல்ல போனா, நாம மரணிக்கக்கூடிய நேரத்துல மௌத்தா போற நேரத்துல ஒரு வானவர் வந்து எங்களுடைய உயிரை கைப்பற்றுவார். அவர் அந்த வானத்துடைய பேரு அதாவது நிறைய நபருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும் என்று சொன்னால் இஸ்ராயல். அப்படி இஸ்ராயல்ங்கிற வார்த்தை குர்ஆன் ஹதீஸ்ல எங்கேயும் பார்க்கல. என்னுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய ஒரு வானவர் என்று இஸ்ராயல் என்கிற வார்த்தை குர்ஆன் ஹதீஸ்ல எங்கேயும் பார்க்கல. இஸ்ராஃபீல் அப்படின்னு சொல்லி ஒரு வானவர் இருக்கிறார், அவர் மலைக்கு குறிப்பிட்டார். அதே போல இஸ்ராயல் பார்த்தீங்கன்னா குர்ஆன் அல்ல பனி இஸ்ராயல் பத்தி காட்டுறாங்க. இஸ்ராயல் சொல்லிவிட்டு ஒரு வானவரே இல்லை. ஆனா எங்க நிறைய பேருடைய பழக்கம் சும்மா சாதாரணமா பேசிக்கிட்டே இருந்தா கூட என்ன உயிரை வாங்குற மாதிரி இஸ்ராயல் தான் பேசிட்டு இருக்கணும். சும்மா எங்களோட பழக்கம் வந்து அப்படிதான். அப்ப இஸ்ராயல் சொல்லிவிட்டு ஒரு வானவரே கிடையாது. எங்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடியவர் மலக்குல் மவுத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சூரத்து சஜிதாவிலே சொல்லி காட்டுகிறார், குல்யத வஃபாக்கும் மலக்குல் மவுத் இல்லதி உக்கிய ரபிக்கும் சும்மா இலா ரபிக்கும் துர்ஜவும். மலக்குல் மவுத் என்று சொல்லக்கூடிய ஒரு வார
வலதுபுறத்திலையும் இடதுபுறத்திலையும் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பனா குர்ஆனிலே 10வது அத்தியாயத்தின் 21வது வசனம், 43வது வசனம், 86வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனம், 82வது அத்தியாயத்தினுடைய 10, 11, 12 ஆகிய வசனங்களில் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி நாங்க என்ன பேசினாலும் எங்களுக்கு பதிவு செய்வதற்காக, நல்ல விஷயத்தை பதிவு செய்வதற்காகவும் கெட்ட விஷயங்களை பதிவு செய்வதற்காகவும் ஒரு வாரம் இரண்டு வாரங்களை அல்லாஹ் ரப்பனா நியமித்து வைத்திருக்கிறார். அது போல தாயினுடைய கருவறை ரிசுக்கை கொடுப்பதற்காக, ஆயுள் காலத்தை நியமிப்பதற்காக, அவன் நல்ல பெயருடையவனாக வர வேண்டுமா அல்லது கெட்ட பெயருடையவனாக வளர வேண்டுமா என்பதை தீர்மானிப்பதற்காக அல்லாஹ் ரப்பனா ஒரு வாரம் வரை அந்த அந்த திருமுகம் மட்டும்தான்
இன்னொரு கடை என்னன்னு சொன்னால் மறுமை கடை என்று சொன்னீங்க, அது போக இன்னொரு சொல்லுங்க. எடுத்து வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா முதலாவது கேள்வி அல்லாஹ் இந்த இடத்துல கேட்டு முடித்து விட்டார். சரியா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்த பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வலது புறத்துடைய தோள்பட்டையும் இடது புறத்தினுடைய தோள்பட்டையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தட்டுகிறார். அப்ப பொது 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 நிறைய பேர் கீழே விழுகிறாங்க. யாருன்னு சொன்னா நம்ம தான், நம்ம எல்லாம் விழுந்த பிறகு அல்லாஹ் சில வாக்குகளை எங்களிடத்துல கேட்கிறார். உங்களை படைச்சது யாரு, உங்களுடைய கடவுள் யாரு, இது போல கேள்விகள் எல்லாம் கேட்கும் பொழுது நாங்கள் எல்லாம் அல்லாஹ் தான் என்று நாங்கள் சொன்னோம். அடக்கம் செய்ததற்கு பிறகு எங்களிடத்தில் அல்லாஹ்வின் மூலமாக எங்களுக்கு கேள்வி கேட்கப்படும், அந்த கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். இரண்டாவது விஷயம். மூணாவது என்ன என்று சொன்னால் மறுமை நாள். மறுமை நாளில் மனுஷன் மைதானத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் என்னுடைய கால் நகராது. கண்டிப்பாக அந்த கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லியாக வேண்டிய நிர்பந்தத்தை தள்ளப்படுகிறோம். நாலாவது விஷயம் என்ன, இதான் உள்ளதே கஷ்டம் இல்ல இல்ல. மறுமைக்கு போது அதெல்லாம் அடைகிறோம். மனுஷ மைதானம்ங்கிறது மறுமைங்கிறத எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் நல்லா அடைகிறோம். உலகத்தில் அதான் கேட்கிறேன் குர்ஆனின் மூலமாக. சரியா, உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பல கேள்விகள் வருகிறது. பல கேள்விகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நாங்கள் உயிர் வாழக்கூடிய காலத்துல எங்களுக்கு கேள்வியாக தெரிவிக்கிறார். நாங்கள் சும்மா படிச்சுட்டு போறதுக்காக இல்ல, நாங்க படிச்சு அதனுடைய பதிலை தயார்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுடைய கேள்வி கேட்கிறார். ஆக நான்கு தருணங்கள், முக்கியமான தருணங்கள் இந்த கேள்விகளுக்கு, அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கு நாங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லியாக வேண்டிய சூழ்நிலை. அதில் ஒன்று முடிந்து விட்டது, இன்னும் மூன்று எங்களுக்கு எஞ்சியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாளையுடைய தினம் மனிதன் இந்த உலகத்தில் எதிர்கொள்ளக்கூடிய சவால் எப்படி எதிர்கொள்கிறான், அவருடைய வாழ்க்கையில எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தையும் வறுமை காலனுடைய தொடர்ச்சியையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.